இந்தியா கொரோனாவுடைய பிடியிலிருந்து மீண்டு வர பாடுபட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் சீனா சில சதிவேலைகளில் ஈடுபட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இந்தியா சீனா எல்லை பகுதியில் தன்னுடைய வேலையை காட்டிகிட்டு இருக்கு சீனா. இந்திய எல்லைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருக்கிற சீன படைகளுக்கு ட்ரங்க் மவுண்டட் ராக்கெட் அமைப்புகளை சீனா வழங்கியிருக்கு. இந்தியாவோட எல்லையை நோக்கி சீனா ஆர்டிலரி படை பிரிவுடைய ஆயுதமான PHL-03 லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டத்தை நிறுத்தி வச்சிருக்கு. இது ஒரு லாங் ரேஞ்ச் மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர். போர் வந்தால் இந்த ராக்கெட் லான்ச்சரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நகர்த்த முடியும்னும் இதன் உதவியோட அனைத்து விதமான பகுதிகளிலும் போரிட முடியும்னும் சீன ஊடகங்கள் சொல்கிறாங்க. PHL-03 லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டத்தில் 12 டியூப்கள் இருக்கும். இந்த டியூப்களில் 800 கிலோகிராம் அளவுள்ள ராக்கெட்டுகளை வைத்து ஏவ முடியும். 130 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த ராக்கெட் சிஸ்டம். ஜெர்மனிலிருந்து இந்தியா வந்திருக்கிற ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையம் தற்போது உற்பத்தியை தொடங்கியிருக்கு. ஜெர்மனி ஆக்சிஜன் தயாரிக்கும் நிலையத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி வழங்கப்பட்ட நிலையம் ஒன்று டெல்லியில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் கொரோனா மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் வால்டர் ஜே லிண்ட்னர் தொடங்கி வச்சிருக்காரு. ஆக்சிஜன் தயாரிக்கும் நிலையத்தை தொடங்கி வச்சிருக்கிற லிண்ட்னர் தேவைப்படும் நண்பர்கள் மற்ற நண்பர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம். இந்தியாவுக்காக நாம செய்வது போலவே இந்தியாவும் நமக்காக கண்டிப்பாக செய்வாங்க. கொரோனா பாதிப்புடைய தொடக்கத்திலிருந்தே இதுவரை எங்களுக்கும் உலகிற்கும் நிறைய உதவிகளை இந்தியா பண்ணியிருக்காங்க. அந்த நன்றி கடனுக்காக இந்தியாவுக்கு கண்டிப்பாக நிறைய உதவிகளை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு ஜெர்மனியுடைய தூதர். இந்த ஆண்டுடைய இறுதியில் லைட் வெயிட் தேஜஸ் போர் விமானங்களை பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்துறதுக்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்காக கோவை சூலூர்ல இருந்து எல்லைக்கு அவற்றை கொண்டு செல்வதற்கான பணிகள் விரைவிலேயே தொடங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பணிகள் நடந்திருக்க வேண்டும், ஆனால் கொரோனா பேரிடர் காரணமாக இந்திய விமானப்படையால் அது தள்ளி போடப்பட்டுட்டே வருது. இருப்பினும் இதற்கான பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 மாதங்கள்ல கோவை சூலூர்ல இருக்கக்கூடிய 2வது தேஜஸ் படையணிக்கு மீதம் இருக்கக்கூடிய விமானங்களும் ஒப்படைக்கப்பட்டு விடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. 4ஆம் தலைமுறை ஒற்றை இருக்கை கொண்ட அதிநவீன தேஜஸ் விமானம் 13 டன் எடை கொண்டது. 3 டன் எடையுள்ள ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடிய திறன் கொண்டது. மணிக்கு 1350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. இந்த விமானத்தில் எந்திர துப்பாக்கிகளும் 8 ஏவுகணை தாங்கிகளும் இருக்கு. காசா பகுதியிலிருந்து சுமார் 1000 ஏவுகணைகள் மூலமாக ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, திங்கட்கிழமை முதலே ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதனால எல்லையில பதற்றம் நிலவுச்சு. இதுவரைக்கும் இஸ்ரேலில் 850 ஏவுகணைகளையும் காசா பகுதியில் 200 ஏவுகணைகளையும் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் பல ஏவுகணைகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிஆர்டிஓ அமைப்பு புதிய ஆளில்லா வாகனத்தை உருவாக்க ஒரு திட்ட வரைவை உருவாக்கியிருக்காங்க. BMP-2 கவச வாகனத்தை அடிப்படையாக வச்சு 2 கட்டங்களாக இந்த ஆளில்லா வாகனத்தை தயாரிக்கிறதுக்காகவும் BMP-2 கவச வாகனத்தை அடிப்படையாக வைத்து 2 கட்டங்களாக இந்த ஆளில்லா வாகனத்தை தயாரிக்க இருக்கிறாங்க. இதில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களும் இடம்பெற இருக்கு.